ஒரு கதை சொல்லட்டுமா? நான் உங்கள் பி கே. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களுக்கு சரியான விடை தெரியாமல் போயிடுது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமே மர்மங்கள்னு சொல்கிறாங்க. என்னதான் சயின்டிஃபிக்கான பதில் சொன்னாலுமே அதுக்கான சந்தேகங்கள் இன்னுமே தீர்ந்ததில்லை. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் மர்மங்களுக்கு பேர் போன திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானலை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். கொடைக்கால்னு சொன்னதுமே எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரே விஷயம் சுற்றுலாஸ்தலம்னு நினைப்பீங்க. ஆனால் கொடைக்கானல இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பேரிச்சம் ஏரி பக்கத்தில் இருக்கிற மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோலை காட்டுக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள் இருப்பதா சொல்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ள இதுவரைக்கும் உள்ளே போனவங்க பெரும்பாலும் யாரும் வெளியே வந்ததில்லைன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமவாசிகள் சொல்கிறாங்க. இந்த காட்டுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் இருக்குன்னு தெரியுமா? இந்த காட்டுக்குள்ளே போயிட்டா மதிக்கெட்டு போய் வெளியே வர முடியாமல் போகிறதால மதிக்கெட்டான் சோலைன்னு சொல்கிறாங்க. இந்த மதிக்கெட்டான் சோலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிறுக்கு காடு. அப்படி என்னதான் இந்த காட்டுக்குள்ள மர்மங்கள் இருக்குதுன்னு பார்த்தா, இந்த காட்டுக்குள்ள சூரிய ஒளி துளி கூட வர முடியாத அளவுக்கு மரங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து அடர்த்தியாக இருப்பதால் காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருள் சூழ்ந்து போவதா சொல்கிறாங்க. இரண்டாவதா, இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு அரிய வகையான பூநாகம் பூன் சொல்லக்கூடிய அந்த பூக்கள் உதிர்ந்து கீழே விழுவதால காட்டுக்கு போகிறவங்க தெரியாமல் அதை மிதிப்பதால் அதிலிருந்து வரக்கூடிய வாசனை நுகர்வதால் மயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாதிரியான குழப்பத்தை உண்டாக்கும்னு சொல்றாங்க. மூணாவதா, இந்த காட்டுக்குள்ள பல 100 ஆண்டுகளாக ஆள் நடமாட்டமே இல்லாததால புதைகுழி உருவாகி இருப்பதால அங்க போறவங்க அதுல விழுந்து இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க. நாலாவதா, சில பறவைகள் இந்த காட்டுக்குள்ள போறவங்களை ஒரு விதமான ஒளியை எழுப்பி கூடவே வந்து வேற ஒரு இடத்துல சுத்த விட்டுரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தாலும் இந்த விஷயம் உண்மையாகவே நடந்திருக்குன்னு அங்க சுத்தி இருக்கிற மலைவாழ் கிராமவாசிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல அஞ்சாவதா சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிரபலமா எல்லாராலையுமே பேசக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கு. அதுதான் போகர் செஞ்ச ஒரு நவபாசன சிலை. பழனி மலையில் இருப்பது போல இந்த மதிக்கெட்டான் சோலை காட்டுக்குள்ள அவர் செஞ்ச இன்னொரு சிலை இருப்பதா சொல்றாங்க. அந்த நவபாசன சிலையை யாருமே வந்து எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த மதிக்கெட்டான் சோலை இப்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மலைக்காடுகளில் சித்தர்கள் வாழும் இடமாக இருக்கும் பட்சத்தில் இப்படி இந்த மதிக்கெட்டான் சோலை காட்டில் நவபாசன சிலை வந்திருக்கும்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொடைக்கானலில் இருந்து பழனிக்கு செல்வதற்கு ஒரு பாதை இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த காட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் சத்தம் போடுவதால வித்தியாசமான ஒளி நிகழ்வு இப்படி எல்லாமே வந்து குழம்பி விடுவதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பி கே.